இப்போ வடகம் வந்து நம்ம வந்து 3 கிலோ வெங்காயம் வெட்டி எல்லா பொருளும் போட்டு காய வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதெல்லாம் உருட்டி காய வச்சு வந்துருச்சு, ரெடி ஆகி இப்போ வாங்கி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தூசி படாமல் இது மாதிரி மூடி வச்சுட்டு வே காய வைக்கணும். இது மாதிரி மூடி வச்சுட்டு தான் காய வைக்கணும். என்ன தூசி போடும்ல, இப்போ இதில் வந்து அடுக்கிக்கலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கல் மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 38 உருண்டைகள் வந்திருக்குதுங்க. 3 கிலோ வெங்காயத்துக்கு 38 உருண்டைகள் வந்திருக்கு. இதை வந்து நம்ம இனி ஏர் கண்டன் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க மேலே காஞ்சிக்கிட்டு இருக்குது, பச்சையாக இருக்குது, இப்போ தான் போட்டிருங்க. இது உங்களுக்காக வீடியோக்காக கொஞ்சமாக பண்ணுது, ஏன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து இது மாதிரி தான் போடணும். 3 கிலோவுக்கு வந்து 50-50 போட்டோம்னா போதும் எல்லா பொருளுமே. அதை கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாயை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. இது சட்னி அரைக்கும் போது, சாம்பாருக்கு தாளிக்கும் போது கிள்ளி போட்டுக்கலாங்க. இந்த தூள் வந்து இதில் வந்து 3 கிலோ வெங்காயத்தில் வந்து நம்ம இந்த தூள் தாங்க நம்ம குடிக்கையில் உதிர்ந்தது, அதை வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். இதை நம்ம குழம்பு தாளிக்கும் போது தாளிச்சுக்கலாம். கடைசி வரையும் அம்மா விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். செய்ய முடியாதவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பிவிட்டேன். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க நம்ம வடகம் வந்து இது வந்து கறக்காதுங்க, இப்படியே தான் இருக்கும். கறக்கலாம் கறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். நம்ம இந்திரா கிச்சன்லேருந்து என்னென்ன ஃப்ளேவர், அதாவது பொருட்கள் ரெடி ஆகிட்டுருக்குதுன்னா, இப்போ வந்து ஜவ்வரிசி வத்தலுங்க. ஜவ்வரிசி வத்தல்லே வந்து 3 விதமான புதினா ஃப்ளேவரு, மல்லி ஃப்ளேவரு, அதாவது ரெட் சில்லி ஃப்ளேவர் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ரெடி ஆகி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்குது கொரியர் மூலியமாக. அப்புறம் வந்து தலைக்கு தேய்க்கிற ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். தேவைப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள், அதாவது என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தரு, அதில் வந்து மெசேஜ் போடுங்க, வேணுங்கிறவங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஊறுகாய் இது வந்து மாங்காய் ஊறுகாய், இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாய், இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய், இது வந்து பூண்டு ஊறுகாய், இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து வெங்காயம் வடகம் தாளிப்பு வடகமும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இது இப்போ வந்து ரெடி ஆகி போயிட்டு மிச்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இடியாப்பம், அதாவது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சில்லி 65 பவுட்ரு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்திரா கிச்சன் மூலியமாக, அதாவது செட்டிநாடு ஃப்ளேவர் மூலியமாக ரெடி ஆகிட்டு இருக்குது. வேணுங்கிறவங்க கமாண்டில் சொல்லுங்க, உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு அனுப்பி விடுறோம். இது இப்போதைக்கு ரெடியாகி வீட்டில் இப்போ மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு எடுத்து போடுறேன். இன்னும் ரெடியாகி வந்தோடனே அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்திராமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வெள்ளைக்கான கிளிக் பண்ணி விடுங்க, எல்லோரும் பட்டன் தட்டி விடுங்க. இந்த ஃப்ளேவர்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எல்லோரும் ஆர்டர் கொடுங்க, நான் கொரியர் மூலமாக அனுப்பி விடுறேன். நன்றி, வணக்கம். வரது கரெக்டாக வருதுன்னு பாருங்க. நல்லா கிட்ட எடுங்க, பழச்சு
இது வந்து 15 மூலிகைங்க. இது வந்து 15 மூலிகை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது. இந்த எண்ணெய் வந்து தலைக்கு வந்து நல்லா லேடிஸ் தேய்ச்சோம்னா நல்லா முடி கொட்டாது. கண் ஹீட்டுக்கு இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து அந்த சூட்டுக்கெல்லாம் உடம்புக்கு சூடெல்லாம் தனியும். லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாருமே தேய்ச்சிக்கலாம். இது வந்து நார்த்தங்காய் ஊறுகா, இது வந்து பூண்டு ஊறுகா, இது வந்து லெமன் ஊறுகா, இது வந்து மாங்காய் ஊறுகாங்க. இது வந்து வடகம், தாளிப்பு வடகம், கூட்டு சாம்பார், மீன் குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாங்க. வெங்காயம் வந்து நம்மளுக்கு மழை நேரத்துலலாம் வெங்காயம் விலையெல்லாம் அதிகமாகி போயிடும், கிடைக்காது வெங்காயமே. இது வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது தாளித்தாலே போதும். இது எல்லாமே கடுகு எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் வீடியோ பாருங்கள், போட்டிருக்கேன், தயாராகிக்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து போகும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் அவங்களுக்கு காமிக்கிறதாக வச்சுருக்கேன். இது வந்து கருப்பாலாம் ஆகாதுங்க. இது ஒரு வருஷம் ஆனதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோவில் பாருங்கள். நல்ல பளிச்சுன்னு இருக்கும், கருப்பாலாம் ஆகாது. நம்ம வந்து வடகம் நம்பி வாங்கலாம் நீங்கள் வந்து. இது வந்து மல்லி ஃப்ளேவரு, புதினா ஃப்ளேவரு, ரெட் சில்லி ஃப்ளேவர். தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். என்னோடய நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுங்க. நான் உங்களோட அட்ரஸு நான் அனுப்பி விடுறேன். இது வந்து கால் கிலோங்க. இது வந்து கால் கிலோ 100 ரூபான்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். கால் கிலோ 100 ரூபா தானே, நிறைய இருக்கும் மொத்தல் வந்து. நல்லா இருக்கும், பெருசாக எண்ணெயில் ஒன்று தான் அப்பளம் மாதிரி போட்டு பொறிச்சாலே நல்லா அவ்வளோ பெருசு வரும். இது வந்து கால் கிலோ 100 ரூபாங்க. இது வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு 1.5 லிட்ரு வந்து கொரியரோடு நான் வந்து 700 ரூபான்னு கொடுக்குறேன். கொரியர் சார்ஸோட சில பேர் வந்து கொரியர் சார்ஸோட கூட போட கொடுக்குறாங்க. இது வந்து 1.5 லிட்ருங்க. நீங்கள் தேய்ச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள், அங்கே சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் செய்கிறது, எல்லாமே காஞ்ச பொருள் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஃப்ரெஷ் பொருள். மசாலா பொடியெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. எல்லோரும் கமாண்டில் எனக்கு எல்லோரும் கமாண்டில் சொல்லுங்கள், அம்மா இது வேணும் அது வேணும்னு ஏதாவது நிறை குறை இருந்தால் சொல்லுங்கள், எல்லோரும் நான் வந்து திருத்திக்கிறேன். அந்த பிரகாரம் நீங்கள் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கிறேன். எல்லோரும் கமாண்ட் பண்ணுங்கள், எனக்கு தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அம்மா வந்து இங்கிலீஷ் தெரியாது எனக்கு, தமிழில் கமாண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.